40 41 42 3 வார்டுக்கான மக்கள் குறைகளை தீர்க்க மக்களுடன் முதல்வர் என்ற சிறப்பு திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் 100 மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டன. கும்பகோணத்தில் தமிழகத்தில் கடந்த 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. தேர்தலுக்கு முன்னதாக மக்கள் தங்கள் குறைகள் கோரிக்கைகளை அளிக்க ஏற்பாடு செய்து ஏராளமான மனுக்கள் பெறப்பட்டன. அந்த மனுக்கள் மீது ஆட்சி அமைத்த 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என சொல்லப்பட்டிருந்தது. தற்போது திமுக ஆட்சி அமைத்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் இன்று மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை கோவையில் முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன் ஒரு பகுதியாக கும்பகோணம் ராயா மஹாலில் 40, 41, 42 ஆகிய 3 வார்டுகளுக்கு மக்களின் முதல்வர் என்ற சிறப்பு திட்ட முகாம் மாநகராட்சி மேயர் சரவணன், துணை மேயர் தமிழழகன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநகராட்சி ஆணையர் லட்சுமணன், மாநகர அவைத்தலைவர் வாசுதேவன், மாமன்ற உறுப்பினர்கள் பிரீத்தி, பாண்டியன், கீதா பிரியா, செல்வி, அண்ணாதுரை, ஆனந்தராமன், வார்டு செயலாளர்கள் விஜயகுமார், சவுந்தரராஜன், ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் பொதுமக்கள் அதிகமாக அணுகும் வருவாய்த்துறை, நகராட்சி நிர்வாகத்துறை, ஆதி திராவிட நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பொருட்படுத்தப்பட்டோர் நலத்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை, மின்சாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இதில் 100 மனுக்கள் பெறப்பட்டன. இதில் மாமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்.